2024 நாடாளுமன்ற தேர்தல் அது எங்களுக்கு வந்து மிக முக்கியமானது. இது நாங்கள் வந்து பரீட்சாத்தமாக பார்க்கக்கூடிய தேர்தல் அல்ல, இதில் வந்து வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய தேர்தல். அதனால் சாதாரண நட்பு என்பதை காட்டிலும் தேர்தல் வந்து அரித்திமெட்டிக் எண்ணிக்கையில் வாக்கு வங்கி, யாருடைய வாக்கு வங்கி அதிகம், அதன் மூலமாக நம்ம சேர்வது மூலமாக வெற்றி வாய்ப்பு எது அப்படிங்கிற பார்க்குற போது எங்களுக்கு அதிமுக தான் வந்து நம்பர் ஒன்னாக வருது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அதிமுகவை சூஸ் பண்ணியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நட்பு என்பது இருந்தாலும் தேர்தல் கணக்கில் அதிமுக தான் பெஸ்ட் சாய்ஸ். திமுக ப்ளஸ் பல கட்சிகள் இருக்குது, அதை ஈடு செய்கிறதுக்கு தான் புதிய தமிழகம் மற்ற கட்சிகள் சேரும். எனவே வந்து களத்தில் வந்து இந்த ரெண்டு இதுக்கு, இந்த திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி, இது ரெண்டு தான் நேரடியாக களத்தில் நிற்கும். இது ரெண்டு தான் நிற்கும். அதிமுகவுடைய கூட்டணியில் புதிய தமிழகம் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன? சின்னம் தனிச்சின்னத்தில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தில் இந்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே என்னன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குது, அதனால் கேட்குறேன். அதாவது இன்று தான் வந்து ஒரு நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை துவங்கியிருக்குதுங்க. இன்னும் எத்தனை தொகுதிகள் என்பதெல்லாம் வந்து இன்னும் நாள் இருக்குது, நாங்கள் அதில் சொல்லுவோம். மொத்தமாக கூட்டணி வெல்லணும், நாங்களும் வெல்லணும், அவர்களும் வெல்லணும், வின் அண்ட் வின் தான். பங்கு பெறக்கூடிய எல்லாரும் வெற்றி பெற்றால் தான் வெற்றின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து எத்தனை இடங்கிறதெல்லாம் வந்து இன்னும் நாள் போக போகத்தான் தெரியும். வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான இந்த சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று எந்த விதமான அழுத்தமும் கிடையாது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் எத்தனை தொகுதியில் போட்டியிட்டாலும் அத்தனை தொகுதிகளிலும் நாங்கள் வந்து புதிய தமிழகம் சின்னத்துக்கு தேர்தல் ஆணையத்தில் பெறப்படக்கூடிய தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். அதில் எங்களுக்கு எந்த விதமான அழுத்தமும் எந்த ஆறு இடத்துலேருந்தும் அழுத்தம் கிடையாது. இன்னும் வேறு சின்னத்தில் போட்டியிடுறதுக்கு, அதனால் புதிய தமிழகம் கட்சிக்கென்று ஒரு சின்னத்தை பெற்று அந்த சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம். அது வேறு மாற்றி போட்டியிடுறதுக்கல எங்களுக்கு வேறு யாரும் வந்து எந்த விதமான அழுத்தமும் கொடுக்கல. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.